பெப்பர் ஃப்ரை செஞ்சிட்ருக்கிறேன். எல்லாமே போட்டு தாளித்து விட்டாச்சு. பெப்பர் மட்டும்தான் போடணும். இது சிம்பிளான பெப்பர் ஃப்ரை. வரமிளகாய் போட்டு, மிளகுத்தூள் மட்டும் போட்டுட்டு, வெங்காயம் போட்டு. இதுக்கு தக்காளி, இஞ்சி பூண்டு அந்த மாதிரிலாம் இல்லை. சாப்பாடும் வச்சாச்சு. இப்போ பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பரும் போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். துணி வாஷிங் மிஷினில் போட்டிருக்கிறேன். அதையும் போய் பார்க்கணும். அதனால தான் இன்றைக்கி சிம்பிளாக, ஏன்னா அது துவைச்சி மடித்து வைக்கவே சரியாக இருக்கும். அலசி நீட்டாக அப்போவே மடித்து வச்சிடணும். போட்டு வச்சோமா திரும்பி குப்பை அடித்து அது வேறு அலர்ஜி ஆகிடும். இங்கே இருக்கிற பெனாயிலெல்லாம் கலர் கலராக இருக்கிறதெல்லாம் நாங்களே செஞ்சது. ஒவ்வொரு கலராக போட்டு செஞ்சு பார்த்தோம். எங்கள் வீட்டு யூஸ்க்கு மட்டும் இதில் போட்டாச்சு. இனிமேல் தண்ணி நல்லா விட்டு இந்த பக்கம் ஒவ்வொரு துணியாக எடுத்து அலசி இந்த பக்கம் போட்டு ட்ரையரில் போடுவேன். ரெடியாச்சு. உப்பு காரம்லாம் சரியாக இருக்குது. இனிமேல் சாப்பிட வேண்டியதான். உள்ளே குழம்பு ரசமெல்லாம் இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அதை கொஞ்சம் கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டு போய் துணி வேலையை பார்க்கணும்.